வணக்கம். யார்கிட்ட பேசுவது நமக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும்? யாரெல்லாம் இதமாக பதமாக பேசுகிறாங்களோ அவங்ககிட்ட பேசுகிறதா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சிடு சிடுன்னு கடுகடுன்னு பேசுகிறவங்களை கண்டாலே ஆகாது. வார்த்தைகளில் தேன் தடவி பயன்படுத்துங்கள் அப்படின்னு, உனக்கு பிடிக்காத விஷயத்தை கூட கொஞ்சம் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி சொன்னால் என்ன, ஏன் தேவையற்ற கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிற அப்படின்னு பெரிய அறிஞர்கள் எல்லாரும் நமக்கு புத்தி சொல்கிறாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி முதல் உலக போர் நடந்தப்போ ஒரு போலந்து நாட்டில் பியானோ கலைஞர் இருந்தாராம், பெடர்வெஸ்கி அப்படின்னு அவர் பேருன்னு நினைக்கிறேன், பேர் நமக்கு உச்சரிக்க தெரியாது. அவர் ஒரு மிகப்பெரிய கலைஞர், இசை வல்லுநர். அந்த காலத்தில் அமெரிக்காவில் போய் பல கச்சேரிகள் அவர் பண்ணியிருக்கிறார். அப்போது ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இளைஞர்களாக கூடி மாணவர்களாக கூடி அவரது கச்சேரி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சி நிறைவான பிறகு, ரொம்ப வெற்றிகரமாக நடந்த பிறகு, அந்த பசங்கள்லாம் போய் சொல்லியிருக்காங்க, ஐயா உங்களுக்கு கொடுக்கறதாக நாங்கள் சொன்ன தொகை வசூலாகலை, தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க, இருக்கிறத வாங்கிக்கங்க, மீதிக்கு ப்ரோ நோட் எழுதித்தரோம், ப்ராமிசரி நோட், பிறகு நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாவம் சின்ன பசங்க. அந்த மகா பெரிய கலைஞன், பரவாயில்ல தம்பி, கச்சேரி நல்லா இருந்தது, இந்த தொகையை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க, ஏற்கனவே இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு எவ்வளவு செலவாச்சோ அதெல்லாம் இதிலிருந்து எடுத்துருங்க, அது போக 10% நீங்கள் எடுத்துக்கோங்க, மீதி இருந்தால் நான் வாங்கிக்கிறேன், இல்லாட்டி பரவாயில்லை அப்படின்னு ரொம்ப அன்பாக பேசினாராம் அந்த பெரிய மனிதர். இசையை நான் ஒரு தவமாக நினைக்கிறேன், இதுக்கு பொருள் அவசியம் இல்லைன்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் நடந்தது என்னன்னா, அவர் போலந்து நாட்டுக்கு பிரதமர் ஆயிட்டார். இரண்டாம் உலக போரினுடைய நிறைவில் அந்த ஊரில் ஏகப்பட்ட உணவு பஞ்சம் வந்ததாம். அப்போது பெரிய நிறுவனங்களில், வெளிநாடுகளில் அவர் போய் பணம் கேட்கும்போது அமெரிக்காவிலிருந்து ஒருத்தர் இவருக்கு பெரிய உதவி செஞ்சாராம், அரசு உதவி. இவர் அவரை நேர சந்திச்சு நன்றி சொன்னாராம், இவ்வளோ பெரிய உதவி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கலை. இப்போ அவர் சொன்னாராம், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு உதவி செஞ்சீங்க, ஞாபகம் இருக்கா, நல்ல வார்த்தைகளை சொல்லி நாங்கள் தர வேண்டிய பணத்தையும் தள்ளுபடி பண்ணுங்க, அதன் முன்னால் நாங்கள் செய்திருப்பது ஒன்றும் இல்லைனாராம். அவர் அந்த காலத்தில் மாணவராக இருந்த ஹூவர் அப்படின்னு சொல்லி ஒரு கதை படித்தேன், சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். இந்த உலகத்தில் பிறருக்கு நல்ல வார்த்தைகளை விதைத்து விட்டு போனால் திரும்பவும் இன்பகரமாக அது உங்களுக்கு வந்து சேரும். இன்சொல் பேசுவது என்பது இன்றைக்கு இல்லாமலே போனது. சொற்களையே நாம் சுருக்கிட்டோம், வாட்ஸ்அப் சொற்கள் அப்படின்னு வச்சுருக்குறோம், GDNT அப்படின்னா குட் நைட்டுன்றான், GM அப்படின்னா ஏதோ ஒரு மோட்டார் கம்பெனி இல்லை, குட் மார்னிங்னு அர்த்தம். ஓ, வார்த்தைகளை சுருக்கி இருக்கிறோம், ஆனால் வார்த்தைகளில் இருக்கிற அன்பை சுருக்கக்கூடாது. அது சரி சார், இம்மையில் நன்மை தரும், ஒருத்தர் நல்லா பிரியமாக பேசுனா அவர் பேசுகிறார், மறுமையில் எப்படி நன்மை தரும்? அரக்கர் கூட்டத்தில் ஒருத்தி தான் திரிசடை, ஆனால் அத்தனை அரக்கியரும் கடுமையாக சீதையிடம் பேசும்போது திரிசடை மட்டும், உன் கணவன் உன்னை வந்து மீட்டுக்கொள்வான், ராமபிரான் வருவார், நான் நம்புகிறேன்னு நல்ல வார்த்தைகளை பேசி சீதை அங்கே 10 உயிர் தரித்திருப்பதற்கு உதவுனாள் இல்லையா, அதனால் சீதைக்கே அவள் தாயாக பார்க்கப்பட்டாள், சீதை அவள் அம்மான்னு சொல்கிற அளவுக்கு வளர்ந்தாள்னா இம்மையும் மறுமையும் இன்பம் தரும். அதை விட சாதாரண வாழ்க்கையில் கூட மற்றவர்களை நீங்கள் கடுஞ்சொல் சொல்லாத வரை அவர்கள் உங்களை பழித்து பேச மாட்டார்கள், பிறர் பழிக்கு ஆளாகாத வரை உங்களுக்கு புண்ணியம் சேரும் என்பதால் சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். வள்ளுவர் பாடிய இந்த திருக்குறளை தேஷ் ராகத்தில் தம்பி உங்களுக்கு பாட இருக்கிறார். இதில் பாரதிதாசனோட இன்னொரு பாடல் வரியும் இணைகிறது, இதோ தம்பி பாடுகிறார். அறம் இதென்றும் யாம் மரம் இதென்றுமே, அறம் இதென்றும் யாம் மரம் இதென்றுமே, அருகில்லாத போது யாம் அருகில்லாத போது, தமிழ் இறைவனாரின்
திருக்குறளிலே ஒரு சொல் இறைவனாரின் திருக்குறளிலே ஒரு சொல் இயம்பி காட்ட மாட்டாயா கண்ணே சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் இன்பம் தரும் இன்பம் தரும் இன்பம் தரும்.